எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னை ஆட்டோ மார்க்கெட்லேருந்து பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ரெயின்போவில் இருக்கோம். ஸோ BS6 வண்டி பஜாஜில் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை அப்டேட் பண்ணி OBD2 சொல்லி விட்டுருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருந்தால் இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரெண்டு BS6ஓட அவுட்லுக் என்னவா இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் BS6ஓட அவுட்லுக் என்னன்றதை பாருங்கள். இது BS6ஓட ஃப்ரண்ட்டோட ஃபேஸ். இது அப்படியே பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து உக்காந்துட்டு போகிற சீட்டோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோட அசம்பிள் செட்டு பார்க்கலாம். ஸ்டேரிங் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த BS6ஓட இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது என்னன்றதை பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்குது ரெண்டு டோர் போட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். BS6ஓட இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன மாடிஃபைட் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இது வந்து எல்லாமே BS6 தான். இது OBD2 ஒன்று வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆனால் BS8ஆன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. OBD2 சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆரியோட சிம்பிள் வந்து அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. லோகோ நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அசம்பிளியே சிங்கிள் டிஜிட்டல் மீட்டரில் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீட்டர் இருந்தது, இப்போது சிங்கிள் மீட்டராக இருக்குது. இந்த ஸ்டேரிங் மேலே இருக்கிற கப்பலை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீ செட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருந்தது ரைட் ஹேண்டில் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாயிண்ட் வந்து லெஃப்ட்டில் மேலே இருந்தது, அப்போ கீழே வச்சுருக்காங்க. அது ஈஸியாக சார்ஜ் போடுறதுக்கு எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சுவிட்ச் அசம்பிள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் அசம்பிளி எல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு. இன்ஜின் செக்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ டோரை திறந்து பாருங்கள். இன்ஜின் செக்மெண்ட் பாருங்கள், நல்லா பாருங்கள். இது சைலன்சர் போய் ஃபஸ்ட்டோட இப்போ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சைலன்சரில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வால் இருக்கும், இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பார்க் இருக்கும், ரெண்டு ஃப்ளக் இருக்கும். இப்போ சிங்கிள் ஸ்பார்க்கு கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஃப்ளக்கு வந்திருக்கு. ஒரு ஃப்ளக்கு மட்டும் கழட்டி பார்த்தா போதும், அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சூப்பராக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செல்ஃப் மோட்டர்லாம் கழட்டி எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கூலர் ஓஸ் தான் அதை வந்து நல்லா கொஞ்சம் பென் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக மோட்டர்லாம் எடுக்கலாம், கழட்டலான்ற வசதிக்காக டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பேசஞ்சருக்கு உட்காந்து போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஓட்டுற டிரைவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே ரெயின்போ ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா OBD2 வந்து நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க, பரவந்தாமன் சார் அவர் பேர். அவர் எந்த வண்டி அப்டேட் பண்ணாலும் முதல் முதல் அவர் தான் ஃபஸ்ட்டு வண்டி எடுப்பாங்க இந்த சென்னை மார்க்கெட்லேயே. அவர்கிட்ட நம்ம பேசுவோம். இது வரைக்கும் ஒரு 8 வண்டி எடுத்திருக்கேன்னு வைங்களேன். எந்த வண்டி லான்ச் ஆனாலும் நமக்கு இங்கே கம்ஃபர்டபுள் எல்லா விஷயத்துக்குமே டோட்டலி. இது ஒன்றும் எனக்கு எல்லா விஷயமே டோட்டலாக வண்டி எடுத்தாலும் அட்வான்டேஜ் தான். மாடல் வந்தாலும் அவங்க நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் சர்வீஸும் இவங்கக்கிட்ட சொல்ல போகும்போது நமக்கு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்னா கூட அதை ரெட்டிஃபை பண்ணி தராங்க எல்லா விஷயத்துலையும் எனக்கு. ஏன்னா 1x1 கிட்டத்தட்ட இதோட நான் 8 வண்டி எடுத்திருக்கிறேன் ரெயின்போவில். எனக்கு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு சக்ஸஸும் கூட சொல்லலாம் இங்கே எடுக்கிறதுனால. எல்லாத்த விட ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ரீசனு ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் அது தான். மார்க்கெட்டில் விசாரிக்கிறதுக்கும் இங்கே விசாரிக்கிறது நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது விசாரிக்க போகும்போது. இங்கே ரீசனாக இருக்குது, ஒர்க்மேன்ஷிப்பும் நல்லா இருக்குது, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பியும் இங்கேயே எடுக்கிறேன். எடுக்கிறது எனக்கு ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம் இங்கே எடுக்கிறது.